இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி அதிகாலை 4 மணிக்கு இலங்கையின் ஹம்பந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்தது சீன உளவு கப்பல் வாங் யுவான். வரும் 21ஆம் தேதி வரை இலங்கையில் அக்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என தகவல். எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே அமைந்துள்ள பாங்கோங் சோ ஏரியில் தாக்குதல் ஒத்திகையை நிகழ்த்தி காண்பித்த இந்திய ராணுவம் மிக குறுகிய நேரத்திற்குள் ஏரியின் எந்த பகுதியையும் அடையும் வகையில் நவீன ரக படகுகளில் ஒத்திகை. எல்லையில் எதிரிகளை கண்காணிக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் ராணுவம் வசம் ஒப்படைப்பு. தரைப்படையின் போர் வாகனங்களையும் ராணுவத்திற்கு வழங்கினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். பரந்தூரில் அமையவுள்ள விமான நிலையம் தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம். வாழ்வாதாரம், இழப்பீட்டுத் தொகை, மாற்று இடம் உள்ளிட்டவற்றில் அரசிடம் தெளிவான பதில் இல்லை என கூறி 13 கிராமத்தைச் சேர்ந்தோர் எதிர்ப்பு. ஆவணி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை திறப்பு. 21ஆம் தேதி வரை ஐயப்பனை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி. பள்ளி நேரத்தில் வளாகத்திற்குள் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு நிர்வாகமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டுமென பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை. தாங்கள் பொறுப்பல்ல என்று தனியார் பள்ளிகள் மாணவர்களிடம் கையெழுத்து பெறுவதாக புகார் வந்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தல். ஸ்பைஸ்ஜெட் விமானத்திற்குள் சிகரெட் புகைத்த விவகாரத்தில் பிரபல யூடியூபர் பல்விந்தர் கட்டாரியா மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு. விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு என தகவல். பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியது அமுல் நிறுவனம். வரும் 17ஆம் தேதி முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வரும் என அறிவிப்பு. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்னகம் என்ற மின் நுகர்வோர் சேவை மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் MKStalin. சேவை மையத்தை தொடர்பு கொண்ட பொதுமக்களிடம் வணக்கம், நான் ஸ்டாலின் பேசுகிறேன் என நேரடியாக குறைகளை கேட்டறிந்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டிற்கான தரவரிசை பட்டியலில் 22,587 மாணவர்கள் இடம்பெற்று உள்ளனர். அரசு பள்ளிகளில் பயின்று பொறியியல் படிப்பில் சேரும் மாணவிகளுக்கும் மாதம் தலா 1,000 ரூபாய் வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. பொறியியல் தரவரிசை பட்டியலில் விடுபட்ட மாணவர்கள் வருகிற 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க 4 நாட்கள் அவகாசம். சிறப்பு பிரிவுகளில் விண்ணப்பிப்பவர்களும் குறைகளை நிவர்த்தி செய்ய விரும்புவோரும் 4 நாள் அவகாசத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் பொன்முடி அழைப்பு. ஓ பன்னீர்செல்வம் வசம் 80 பேர் கூட இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. முடிந்தால் 1,000 பேரை திரட்டி ஓபிஎஸ் போராட்டம் நடத்தி காட்டட்டும் எனவும் விமர்சனம். அதிமுக பொதுக்குழு வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் புதன்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு தீர்ப்பு. ஓபிஎஸ் வைரமுத்து தொடர்ந்த வழக்குகளில் தீர்ப்பளிக்க இருக்கிறார் நீதிபதி ஜெயச்சந்திரன். சென்னை அரும்பாக்கம் ஃபெட் வங்கி கொள்ளை சம்பவத்தில் மேலும் 13 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். வில்லிவாக்கத்தில் கைது செய்யப்பட்ட சூர்யாவின் நண்பர் வீட்டிலிருந்து நகைகளை கைப்பற்றிய தனிப்படை போலீசார். சென்னை அரும்பாக்கம் வங்கியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் முழுவதும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை விளக்கம். 700 கிராம் அளவிற்கான நகைகளை கொள்ளையர்கள் கடையில் கொடுத்து உருக்கிய நிலையில் அதனையும் மீட்டுள்ளதாக தனிப்படை போலீசார் தரப்பில் தகவல். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற தமிழக வீரர்களுக்கு பரிசுத் தொகையை வழங்கினார் முதலமைச்சர் MKStalin. சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் செல்வன் பிரணவ் வெங்கடேஷ் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புலி திரைப்படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் சம்பளத்தை மறைத்ததாக விஜய்க்கு வருமான வரித்துறை 1.5 கோடி அபராதம் விதித்த விவகாரம் இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் செப்டம்பர் 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்க நோட்டீஸ். சென்னை திருமங்கலம் விஆர் மாலில் உள்ள அனைத்து உணவகங்கள் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. கொல்லேஜ் என்ற உணவகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் காலாவதியான சிக்கன், மீன், ஆட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி போன்றவை பறிமுதல்.
தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. வருகிற 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாமக்கல், கரூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 2வது மாடியிலிருந்து 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கீழே குதித்து தற்கொலை முயற்சி. தகவல் அறிந்து தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் விஷம் குடித்து மயக்கம். சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு. சினிமா துணை நடிகரை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்த வளசரவாக்கம் மகளிர் போலீசார்.